இந்த தேசம் வந்து ஸ்ரீராமர் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொண்டிருக்கு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த நாடு கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க இன்னும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலுக்குள் இதுபோல் பல படங்களை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் சினிமா மூலமும் அந்த இந்துத்துவ கருத்துக்களை வந்து மக்களுடைய மண்டையில் திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க யாருடைய பணம் இதில் முதலீடு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ரொம்ப நம்ம அப்படி டீப்பா போனோம்னா அதுக்கு பின்னால பாஜகவும் இந்த இந்துத்துவ சக்திகள் இருப்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த அயோத்தி அந்த ராமர் கோவிலும் கட்டப்பட்டு அதுக்கான இனாக்ரேஷனும் அடுத்த வருஷம் நடக்க இருக்கு ஸோ அதற்காக மக்களோட மனங்களை தயார்படுத்துறதுக்காக இப்படி உருவாக்கலாம் காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் வந்தது அந்த படத்தை யாருமே வந்து ஒரு திரைப்படமாக பார்க்கல அந்த படத்தை பார்த்துட்டு பல ஊர்களில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டது சபதம் ஏற்கப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தா ஏறக்குறைய அந்த மாதிரியான திரையரங்கு திரையரங்கில் ஆமாம் ஆதி புருஷ் படத்தை நிறைய பாஜகாரங்க எதிர்க்கிறாங்க ஆர்எஸ்எஸ் காரங்க எதிர்க்கிறாங்க இவ்வளோ நாள் அந்த ராமரோட இந்த கதாபாத்திரம் வந்ததுல மீசை வைத்து ஒரு ராமனை பார்த்ததா யாருக்குமே நினைவுல இருக்காது

நிச்சயமாக இப்படி ஒரு காரணம் கூட இவரை தேர்ந்தெடுப்பதற்கு காரணமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான் இப்போ வெற்றிமாற நான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெயமோகன் என்கிற ஒரு வலதுசாரி எழுத்தாளருடைய கதையை இவர் படமாக்கிட்டு இருக்கார் எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்கள் ஒரு மிகப்பெரிய இஷ்யூ இந்த நாட்டில் நடந்திருக்கு இப்போ அவர் கள்ளக்குறிச்சி சம்பவம் மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் அது சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் விவாதிக்கப்படும் போது இவன் உடனே போய் வலிமை அப்டேட்டுன்னு போடுவான் உடனே உடனே ஏபிபி நாடு நேர்களுக்கு தமிழ் வணக்கம் இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைபவர் சினிமா விமர்சகர் திரு பிஸ்மி அவர்கள் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சமீபத்தில் ஆதி புருஷ் ராம் சேது அப்படின்ற ரெண்டு படங்களோட ட்ரெய்லர் வழியாகி அது பல்வேறு விவாதங்களை கிளப்பியிருக்கு இப்போ சமீப காலமாகவே நிறைய இந்த ராம் ராமர் அதே மாதிரி ஒரு இந்தியன் ஸ்டேட் அப்படிங்கிறத க்ளோரிஃபை பண்ணி நிறைய படங்கள் வரத கவனிக்க முடியுது இது தற்செயலான நிகழ்வு தானா இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் திட்டங்கள் இருக்குது இல்லை நிச்சயமாக தற்செயலாக நடப்பவே அல்ல இதுக்கு பின்னால் வந்து ஒரு சினிமாவுக்கு எப்படி ஒரு திரைக்கதை முக்கியமாக அந்த மாதிரியான இந்த இந்துத்துவா சினிமாக்களுக்காக ஒரு மிகப்பெரிய திரைக்கதை தீட்டப்பட்டு அதன் அடிப்படையில் தான் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் தொடர்ந்து வெளியாகிக்கிட்டு இருக்குது அதெல்லாமே இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்குள் இதுபோல் பல படங்களை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்டில் வந்து இந்த வேலைகள் வந்து ஒரு பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது வரிசையாக ஒன்று ரெண்டு படங்களை வச்சு பார்க்கும்போது அடடா இதெல்லாம் தற்செயலாக நடக்குதோ அப்படின்னு நமக்கு தோணும் பட் அந்த தயாரிப்புக்கு பின்னால் யார் இருக்கா யாருடைய பணம் இதில் முதலீடு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ரொம்ப நம்ம அப்படி டீப்பாக போனோம்னா அதுக்கு பின்னால் பாஜகவும் இந்த இந்துத்துவ சக்திகள் இருப்பதை நம்ம நிச்சயமாக புரிஞ்சுக்கலாம் இந்த ராம் சேது படத்தில் ஆரம்பிக்கிறதே இப்படி இருக்கு இந்த தேசம் வந்து ஸ்ரீராமர் மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொண்டிருக்கு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த நாடு கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிற சூழலில் அதே நேரத்தில் இந்த அயோத்தி அந்த ராமர் கோவிலும் கட்டப்பட்டு அதுக்கான இன்னாகிரேஷனும் அடுத்த வருஷம் நடக்க இருக்கு ஸோ அதற்காக மக்களோட மனங்களை தயார்படுத்துறதுக்காக இப்படி உருவாக்கப்படுதா நிச்சயமா ஏன்னா பாஜகவுடைய அடிப்படை கொள்கை எல்லாருக்குமே தெரியும் ஒரு அமைதியாக இருந்த இந்த நாட்டுக்குள் வந்து ஒரு மதவெறியை தூண்டி அதில் வந்து ரத்தத்தை குடித்து ஆட்சிக்கு வந்த கட்சி தான் பாஜக ஸோ அதையே அவர்களுடைய வெற்றி ஃபார்முலாவாக வச்சுருக்காங்க ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலிலும் பாஜகவுடைய ஃபார்முலாங்கிறது அதுதான் அதில் மாற்றமே இல்லை அதே நேரம் என்னென்னா அவங்களுக்கு வந்து வெறுமனே வெற்றி மட்டும் பத்தாது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அறுதி பெரும்பான்மை நம்மளை யாருமே அசைக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதற்கு பல்வேறு வேலைகளை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதில் ஒன்று தான் அயோத்தியில் வந்து ராமர் கோயில் கட்டுறது இவங்க நினச்சிருந்தால் அந்த கோயிலை என்றைக்கோ கட்டி இருக்க முடியும் ஆனால் அந்த பணிகள் வந்து கரெக்டாக அந்த தேர்தலுக்கு முன்னால் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆறு மாதத்துக்கு முன்னால் அந்த கோயிலை வந்து நம்ம திறக்கணும் ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் பார்த்திங்கன்னா அந்த மனநிலைக்கு வந்து டியூன் ஆகிடுவாங்க ஆகா ராமருக்கு கோயில் கட்டின கட்சி இது அப்படின்ட்டு நிச்சயமாக அவங்க வந்து அந்த கட்சிக்கு வந்து வாக்களிப்பாங்க ஸோ இதையெல்லாம் எதிர்பார்த்து தான் ஸோ அந்த வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு வந்து மக்களுடைய ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்காக இருக்கிறது சினிமாதான் இன்னொன்று சினிமாவில் சொல்லப்படுகிற விஷயங்கள் வந்து மக்களுடைய மண்டையில் வந்து எளிதில் புகுந்துடும் ஸோ இதையெல்லாம் கணக்கில் வச்சு சினிமா மூலமும் அந்த இந்துத்துவா கருத்துக்களை வந்து மக்களுடைய மண்டையில் திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க சில படங்கள் பார்த்திங்கன்னா வெறுமனே இப்போ அந்த ராமாயணத்தினுடைய பெருமையை சொல்கிறது ஒரு மகாபாரதத்தை எடுக்கிறது ஒரு திரௌபதியின் கதையை சொல்கிறது இந்த மாதிரி போர்வையில் சொல்லப்பட்டாலும் சில படங்கள் பார்த்திங்கன்னா நேரடியாகவே அந்த இந்துத்துவா கருத்துக்களை எடுத்துகிட்டு வர்ற படங்களும் இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நேத்து ஒரு படம் நேற்றுல ஏழாம் தேதி ஒரு படம் ரிலீஸ் ஆகியிருக்கு அந்த படத்தின் பெயரே இந்துத்துவம் ஸோ அந்த படம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக அந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வருகிற ஒரு சாமானிய ரசிகன் வந்து என்ன மனநிலையில் வரும் அப்படிங்குறது நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது நிச்சயமாக புரிஞ்சுக்குவீங்க இப்போ உதாரணத்துக்கு காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் வந்தது அந்த படத்தை யாருமே வந்து ஒரு திரைப்படமாக பார்க்கல அந்த படத்தை பார்த்துட்டு பல ஊர்களில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டது சபதம் ஏற்கப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஏறக்குறைய அந்த மாதிரியான திரையரங்குமே திரையரங்குகள் ஆமாம் நீங்கள் நிறைய வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கலாம் அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப உறக்க வந்து அவங்க வந்து சபதம் எடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் ஏறக்குறைய இந்த படத்தை பார்க்கும்போதும் அதே மாதிரி நடப்பதற்கான ஆபத்து வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் இவங்களுடைய பட்டியலில் இருக்குது இப்போ அஜய் தேவ்கன்னு ஒரு நடிகர் இருக்கார் பாலிவுட் நடிகர் அவர் வந்து அவர் இந்த நட்சத்திர அந்தஸ்தை அடைவதற்கு இவர் என்ன ஜாதி என்ன மதம்னு யாருமே பார்க்கல ஒரு நடிகராக அவரை ரசித்து நீங்களும் நானும் கூட அவருடைய படங்களை ரசிச்சிருப்போம் அதன் மூலம்தான் அவர் அந்த உச்சத்தை அடைந்திருப்பார் ஆனால் அவர் பார்த்தா சில மாதங்களுக்கு முன்னால் அந்த கிச்சா சுதீப் அப்படிங்கிற ஒரு கன்னட நடிகர் ஹிந்தி வந்து தேசிய மொழி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டதுக்கப்புறம் இவர் வந்து அப்படி பாஞ்சிக்கிட்டு வந்து அவர்கிட்ட வந்து ஒரு ட்விட்டரில் வந்து ஒரு பெரிய சண்டையே போட்டார் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து இப்போ ஒரு படம் நடிக்க போகிறார் படம் பேர் சாணக்கியா சாணக்கியன் யாருங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் இப்போ சாணக்கியனுடைய கொள்கை என்ன அவருடைய கருத்துக்கள்லாம் எப்படி இருக்குங்கிறது நம்ம எல்லாரும் அறிந்தது தான் ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் இவர்களுடைய லிஸ்டில் இருக்குது இதெல்லாம் ஒரு பேராபத்தை விளைவிக்கக்கூடிய படங்கள் தான் ஒரு பொதுவாகவே படங்கள் என்பது ஒரு கேளிக்கைக்குரிய படமாக இருக்கும் ஆனால் இந்த படங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்துகிற படங்களா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அச்சமாக இருக்கு ஆனால் எல்லா படங்களுக்கும் பின்னாடி அந்த பாஜகவுக்கான அந்த ப்ராப்பகேண்டா அப்படிங்க அப்படின்னு இருக்குதுன்னு குறிப்பிடுறீங்க இப்போ சமீபத்தில் வர படங்களோட ஆனால் ஆதி புருஷ் படத்தை நிறைய பாஜக காரங்க எதிர்க்கிறாங்க ஆர்எஸ்எஸ்காரங்க எதிர்க்கிறாங்க குறிப்பாக ராமர் கோவில் அயோத்தியா ராமர் கோவிலோட அந்த தலைமை குருவே அதை எதிர்க்கிறாரு நிச்சயமா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ அந்த படத்தினுடைய டீசர் கொஞ்சம் வந்து ஒரு நகைப்பைக்குரியதாக இருந்தது விமர்சனத்துக்குரியதாக இருந்தது ஸோ அதை வச்சு இந்த எதிர்ப்பு கிளம்பிடுது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியன்னு நினைக்கிறேன் அந்த ஆதிபுருஷுடைய டீசரே அயோத்தியில் தான் வெளியிடப்பட்டது என்ன ஸோ இதே இந்துத்துவ சக்திகள் தான் அவர்களை வந்து அங்கே வெளியிடுவதற்கே உதவி பண்ணாங்க ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த டீசர் வந்து ஒரு மாதிரி கேலிக்குரியதாக மாறினதுனால அவங்க இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஒருவேளை அந்த படத்தை பார்க்கும்போது இவர்களுடைய எதிர்ப்புங்கிறது நிச்சயமாக மறைந்து போவதற்கும் வாய்ப்பு இருக்குது அவங்க என்னென்னா அந்த கண்டென்ட்டை எதிர்க்கலை அதை நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்கணும் ஸோ அதனுடைய மேக்கிங்கில் அவங்கள திருப்தி படுத்துற மாதிரியான காட்சிகள் இல்லை அதை தான் அவங்க எதுக்குறாங்க இல்லை இப்போ ராமனோட கதாபாத்திரம் இருக்கு அதுல வந்து அவரோட அந்த பண்பு நடத்தை அதெல்லாம் வந்து அந்த இவ்வளோ நாள் காட்டப்பட்ட ஒரு ராமரா இல்லை அவர் மீசை வச்சிருப்பாரு கவனிச்சிருப்பீங்க அது இவ்வளோ நாள் அந்த ராமரோட இந்த கதாபாத்திரம் வந்ததுல மீசை வைத்து ஒரு ராமனை பார்த்ததா யாருக்குமே நினைவுல இருக்காது ஆமா அதான் என்னன்னா இப்போ சினிமாங்கிறது வந்து கொஞ்சம் கற்பனையும் சேர்ந்தது தான் அது இல்லாமல் ராமாயணமே கற்பனை அப்படிங்கிற விஷயங்களும் இங்கே இருக்குது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த படம் வரும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்னொன்று இந்த நேரத்தில் ஆதி புருஷன்னு ஒரு படம் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன தேவை என்ன அது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த பிரபாஸ்ங்கிற ஒரு ஹீரோ இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கார் பாகுபலிங்கிற ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு நடிகர் அவர் திடீர்னு இந்த படத்தில் நடிக்க வேண்டிய தேவை என்ன அப்போ இதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கும் நிச்சயமாக ஒரு உள்நோக்கம் இருக்கும் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய திட்டம் இருக்கும் ஸோ இதெல்லாம் இவர்களுக்கு தெரியும் போது இந்த எதிர்ப்பு இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்போ இந்த மாதிரியான படங்களில் வந்து இப்போ ஹிந்துத்வா ப்ராபகேண்டா இருக்குதுன்னு சொல்கிறீங்க அதில் வந்து முஸ்லீம்களுக்கு எதிரான பரப்புரையும் இருக்காங்க ரெண்டு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது சதவீத இந்துக்கள் இருக்காங்க அதில் ஒரு எழுபது சதவீத இந்துக்கள் என்னென்னா வீட்டில் காலையில் எழுந்திரிப்பாங்க சாமியை கும்பிடுவாங்க சாப்பிடுவாங்க வேலைக்கு வந்துடுவாங்க அவங்க வந்து மதத்தை வந்து முதுகில் சுமந்துக்கிட்டு மண்டையில் சுமந்துக்கிட்டே அவங்க வர்றதே கிடையாது இன்னொரு பத்து சதவீதம் பேர் இருக்காங்க அவங்க தான் மதத்தை வைத்து பிழைப்பு நடத்துகிறவங்க மதத்தை வைத்து அரசியல் பண்ணுறவங்க மதத்தை வைத்து கலவரம் பண்ணுறவங்க இவங்க அதில் இந்த பாஜக இந்த இந்துத்துவ சக்திகள் எல்லாமே அடக்கம் இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த எழுபது சதவீத இந்துக்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிறதே வந்து தப்பு நம்மளை மாதிரி மாறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவர் மதப்பற்று ஆமாம் அந்த மதப்பற்று என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஊதி பெரிதாக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதற்கு இப்போ இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இந்து மதத்தின் மீது ஒரு கூடுதல் பற்று ஒரு தீவிரத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்தணும் அப்படின்னு விரும்புகிறாங்க ஸோ அது ஒரு வகையான படங்கள் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த இந்துத்துவா பெருமை பேசுவது போல் தெரியும் அதற்கு உள்ளார ஒரு இஸ்லாமிய வெறுப்பு ஒரு கிறிஸ்தவர்கள் மீதான வெறுப்பு சில படங்களில் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு வகையான படங்களும் இப்போ தயாரிப்பில் இருக்குங்கிறது தான் முக்கியமான விஷயம் அந்த பாலிவுட்டில் அந்த நரேட்டிவ்ல இஸ்லாமியர்கள் எப்படி இப்போ சமீப காலமாக காட்டப்படுறாங்க என்ன காரணம் அப்படின்னா இப்போ பாஜகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் எரிச்சலுக்குரியவர்களாகவும் இருப்பது இஸ்லாமியர்கள் தான் இப்போ இந்தியாவில் வேறு பல சிறுபான்மையினர்களாக இருக்காங்க இப்போ சீக்கியர்கள் இருக்காங்க கிறிஸ்துவர்கள் இருக்காங்க ஆனாலும் இவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதே இஸ்லாமியர்கள் தான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்கு இது வந்து எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வளர்ந்து இந்துக்கள் மைனாரிட்டி ஆகிடுவாங்க அப்படிங்கிற பயம் முக்கியமான விஷயம் என்னென்னா அது வந்து ஒரு அர்த்தமற்ற பயம் அப்படி என்ன காரணம்னா ஒரு இருபது சதவீதம் இருக்கிற இஸ்லாமியர்கள் வந்து என்ன தான் ஒரு குடும்பத்துக்கு பத்து பிள்ளையை பெற்றாலும் நீங்கள் ஒரு எண்பது சதவீதம்லாம் ம மக்கள் தொகையை வந்து அடையவே முடியாது அதற்கு சாத்தியமும் இல்லை ஆனால் ஆமாம் ஆனால் இவர்களுக்கு வந்து அப்படி ஒரு பயம் இருக்கு ஸோ இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருவாங்களோ அப்படிங்கிறதுனால தான் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் மீது இவர்களுக்கு வந்து ஒரு வெறுப்புங்கிறது வந்து உங்களுக்கு தொடர்ந்து அதிகமாகிட்டே இருக்குது ஸோ அதனுடைய நீட்சி தான் இந்த விஷயங்கள் எல்லாமே திரைப்படங்களில் வந்து அப்படி பயத்தை கட்டமைக்க இல்லை அப்படி ஒரு பயம் இருக்குது மக்கள் மனதில் அப்படி ஒரு பொய்யை வந்து உண்மையாக்க நினைக்கிறாங்க இவங்க அது ஒரு உங்களுக்கு தெரியும் பல இந்துத்துவா பிரமுகர்கள் க பாஜகவை சேர்ந்தவர்கள் நம் இப்போ பேசின இதே விஷயத்தை வந்து பல மேடைகளில் வந்து பேசுகிறாங்க இஸ்லாமியர்கள் வந்து நிறைய குழந்தை பெற்றுக்கிறாங்க அவங்க பார்த்திங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு இல்லை அவர்களுடைய மக்கள் தொகை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆமாம் ஆமாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க அதை என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு சாமானியம் ஒரு சாதாரண ஒரு இந்து இருக்காருன்னா அவருடைய மண்டையில் இப்படி ஒரு கருத்தை திணிக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கருத்தை உருவாக்கி அதை திரித்து அதை வந்து அவங்க மண்டையில் திணித்து அதை உண்மையாக்க ட்ரை பண்ணுறாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எந்த இஸ்லாமியர்கள் மீது எந்த வெறுப்பும் இல்லாத ஒருத்தவனுடைய மண்டையில் இந்த மாதிரியான கருத்துக்கள் திரிக்கப்படும் போது அட்டா அப்படியோன்ட்டு அவன் பார்க்க ஆரம்பித்தான் அப்படின்னா அவன் ஒரு தீவிர ஒரு இந்துவா அவன் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ அதைத்தான் இவங்க வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இஸ்லாமியர்கள் எப்படி காட்டப்படுறாங்கிறப்ப சமீபத்தில் வந்து பீஸ்ட் படம் வந்தது அதில் வந்து ஒரு குட் முஸ்லீம் கதாபாத்திரம் மட்டும் காட்டப்பட்டு அதுவுமே கூட ஒரு இஸ்லாம படம் அப்படின்னும் வரையறுக்கப்பட்டுச்சு இதெல்லாம் இயல்பாக கடந்து போக முடியாதா இல்லை இவ்வளோ நுணுக்கமான அரசியலோட பார்க்க இல்லை நிச்சயமாக நம்ம வந்து சினிமாக்களை வந்து பார்த்திங்கன்னா அது வெறும் பொழுதுபோக்காக மட்டும் பார்த்துட்டு விசிலடிச்சுட்டு அந்த நடிகன் திரையில் வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே பூக்களையும் அந்த காகித துருக்குகளையும் அள்ளி கொட்டிட்டு கடந்து போயிடக்கூடாதுங்கிறது தான் முக்கியமான விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சினிமாங்கிறது ஒரு காலத்தில் வந்து வியாபாரமாக இருந்தது ரசிகர்களுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்காக இருந்தது சினிமாவை நேசிப்பவர்களுக்கு ஒரு கலையாக இருந்தது ஆனால் இன்றைக்கு பார்த்திங்கன்னா சினிமா என்பது அதை எடுப்பவர்களுக்கே வந்து ஒரு சூதாட்டமாக மாறிடுச்சு அதை தாண்டி இதை ஒரு அரசியலுக்கான கருவியாகவும் பயன்படுத்துகிறாங்க அதற்கு இந்த தயாரிப்பாளர்கள் ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருக்காங்க அப்படிங்கிறதை நம்ம நிச்சயமாக புரிஞ்சுக்கணும் அதற்கு இந்த ஹீரோக்களும் விதிவிலக்கு இல்லை இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ அஜய் தேவகன் இந்த மாதிரி படங்களில் நடிக்கிறாரு பிரபாஸ் நடிக்கிறாரு போது எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருக்கு பார்வையாளன் மட்டும் வெறும் முட்டால் மாதிரி வந்து விசில் அடிச்சுட்டு போனா அப்படின்னா அதை விட ஒரு பேராபத்து எதுவுமே இல்லை இந்த படம் இப்படி வருதுன்னா இதுக்கு பின்னணி என்ன இதன் பின்னால் உள்ள அரசியல் என்னன்னு பார்க்கணும் நீங்க வெறுமனே அதை வந்து ஒரு கேளிக்கையை ரசிச்சு போடுறங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம் அந்த தாய் அலிகான் வந்து ராவணன் கதாபாத்திரத்தில் வந்து நடிக்கிறாரு ராவணனுங்கிறப்போ ஒரு ஒரு அசுர இனத்தை சேர்ந்த ஒருத்தராக தான் தொடர்ந்து காட்டப்பட்டோம் அது மட்டும் இல்ல ராமர் கதையில் ராவணன் என்பவர் ஒரு வில்லன் தானே இப்போ நீங்கள் குறிப்பிட்ற மாதிரி அந்த கதாபாத்திரத்துக்கு இன்றைக்கியும் அக்ஷய்குமாரை போடலை ஏன் சைஃப் அலிகானை போடுறீங்க அப்படின்னா அதற்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கு என்னென்னா இந்த படம் பார்க்குற ரசிகனுக்கு அவன் ராவணனாக மட்டும் தெரியக்கூடாது அவனுக்கு சைஃப் அலிகானாவும் தெரியணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆனால் இந்த அரசியல் புரியாமல் அந்த சைஃப் அலிகான் போன்றவர்கள் எப்படி பணத்துக்காக அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்கங்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது என்னென்னா இப்போ ராவணன் பற்றியே இன்னொரு கருத்து இருக்குது இப்போ நம்மை போன்றவர்களுக்கு ராவணன் வந்து வில்லன் கிடையாது ஆனால் இவர்கள் ராவணன் வில்லனாக தான் பார்க்குறாங்கங்கும் போது அப்போ சைஃப் அலிகான் என்ன முடிவெடுத்திருக்கணும் ஆனால் அவர்களும் இந்த பணத்துக்காக இது போன்ற அரசியலுக்குள்ள போய் சிக்கிறாங்கிறது தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு ராவணன் கதாபாத்திரமே வந்து ஒரு பாலிவுட்ல இந்த முகல்ஸ் எல்லாம் காட்டப்படுற ஒரு விதம் இருக்கும் தாடி மட்டுமே வச்சுக்கிட்டு கண்ணில் அந்த சுருமா என்ற மை எல்லாம் போட்டுக்கிட்டு இப்போ ஒரு முஸ்லீம் கதாபாத்திரம் மாதிரி ராவணனா சாயிஃபாலுக்கான் அந்த படத்துல காட்டப்படுறாரு சோ ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து அப்படியும் ஒரு அரசியல் அங்கே நடக்குது நிச்சயமா அந்த படம் பார்க்கும்போது இப்போ இப்ப இந்த மாதிரியான ஒரு பார்வையும் இருக்குன்னு நான் நிச்சயமா நம்புறேன் முழு படமா பார்க்கும்போது நிச்சயமா இப்படி ஒரு காரணம் கூட இவரை தேர்ந்தெடுப்பதற்கு காரணமாக இருக்குன்னு தான் நான் இப்போ குஜராத்தில் கூட இப்போ சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு அந்த சூழலில் வந்து கெஜ்ரிவால வந்து ஒரு இஸ்லாமியராக ஒரு சித்தரிச்சு அங்கே குஜராத் முழுக்க அந்த போஸ்டர்கள் வந்து ஓட்டப்பட்டிருக்கு ஸோ அந்த அரசியல் வந்து இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரான அரசியலாக மாற்றப்படுறதுக்கான வேலைகளில் ஒரு பங்கு தான் இதுவா நிச்சயமா ஏன்னா பாஜகவுடைய வெற்றியே பார்த்தீங்கன்னா அந்த இஸ்லாமிய வெறுப்பை அந்த மக்களிடம் வந்து பரப்பி அவர்களை வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு இந்து வெறியர்களாக மாற்றி அதில் வந்து குளிர்காய்வது தான் அது வந்து குஜராத் தேர்தலில் அந்த ஃபார்முலாவை தான் அவங்க அப்ளை பண்ணுவாங்க அதில் எந்த மாற்றமே இல்லை அதெல்லாம் இப்போ சமீப காலமாக வருகிற செய்தி என்னென்னா குஜராத் தேர்தலில் பாஜகவுக்கு முன்பு போல் வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள்லாம் வருது ஏன்னா இவங்க தொடர்ந்து அங்கே ஆளுங்கட்சியாக இருப்பதால் அவர்கள் மீது நிறைய அதிருப்தி நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது இந்த நேரத்தில் கெஜ்ரிவால் அங்கே போகிறாரு அதனால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ இந்த நேரத்தில் பாஜக வந்து நாங்கள் இத்தனை வருடம் குஜராத்தில் இந்தந்த சாதனைகளை செய்தோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு வாங்குற அளவுக்கு அவங்க ஒரு பெரிய சாதனை பண்ணதாக தெரியலை ஸோ அதனால் வழக்கம் போல் அவங்க பார்த்திங்கன்னா அந்த இவ அந்த இஸ்லாமிய ஆதரவு இவருக்கு வந்து இவர் இஸ்லாமியர்களுடைய நண்பர் அந்த மாதிரி இஸ்லாமியர்கள் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த முஸ்லீம் வெறுப்பை தான் அவங்களுக்கு ஒரு ஆதரவான வாக்குகளாக திருப்ப ட்ரை பண்ணுறாங்க ஸோ அதில் ஒன்று தான் இதெல்லாம் இப்போ இது இந்த மாதிரியான படங்களோட தொடர்ச்சியான வரவு அப்படிங்கிறது பாஜகவுக்கு என்ன விதமான அரசியல் லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய இல்லை நிச்சயமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர்களுடைய இலக்கு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு அபரிமிதமான வெற்றி அதுதான் அவங்களுடைய இலக்கு அதுதான் நோக்கம் அதற்காக அவங்க வந்து பல வழிகளில் வந்து திட்டம் போடுறாங்க அதில் ஒன்றாக திரைப்படத்தையும் கையில் எடுத்திருக்காங்க இன்னொன்று உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் பாஜக செயற்குளையில் நாங்கள் வந்து சவுத் இந்தியா வந்து நாங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு அமித்ஷா பேசினார் வழக்கம் போல் ஏதோ தென்னிந்தியாவில் இந்த கூட்டம் நடப்பதால் இவர் இப்படி பேசிட்டு போகிறாரு அப்படின்னு ஆரம்பத்தில் நமக்கு தோணுனாலும் அவர் வந்து அப்படியெல்லாம் பேசவே இல்லை மிக மிக திட்டமிட்டு தான் நான் அப்படி ஒரு பேச்சை அவர் பேசியிருக்காரு இளையராஜா எம்பியா ஆமாம் நிச்சயமா இளையராஜாவை அந்த பக்கம் இழுத்தது உட்பட பல விஷயங்கள் ஸோ அதில் ஒன்றா தான் இன்றைக்கு திரைப்படங்கள் அதெல்லாமே இன்றைக்கி திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் மூவி நார்த் இந்தியன் மூவின்லாம் சொல்ல முடியாது பேன் இண்டியா அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது பார்த்தா பாஜக பேசுகிற அந்த ஒரே மொழி ஒரே நாடு அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு திரைப்படங்களும் பார்த்திங்கன்னா ஒரு பேன் இண்டியாங்கிற பேரில் இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான ஒரு திரைப்படம் வரணுங்கிறதும் எதே ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து ஒரு சாதகமாக அமைஞ்சிருச்சு இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா அங்கே எடுக்கிற ஹிந்தியில் எடுக்கிற ஒரு பிரம்மாஸ்திரம் படம் பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்லையும் வருது ஆதிபுருஷு ஆந்திராவில் எடுத்தோன்னா அது இந்தியா முழுக்க வருது சேது அங்கே எடுத்துகிட்டு இங்கே ராமர் பாலமாக வருது ஸோ இதெல்லாம் பாஜகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் ட்ரிபிள் ஆர் படமும் ட்ரிபிள் ஆர் படமும் கிடையாது அது ஒரு தெலுங்கு படம் தான் அதை ஒரு பேன் இந்தியான்னு ஒரு லேபிளை ஒட்டி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க அந்த படத்தை கொண்டு போனாங்க என்னென்னா இவர்கள் மேடையில் பேசுகிற அரசியலை இந்த திரைப்படங்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பேசுது அப்போ பார்த்தீங்கன்னா அது நிச்சயமாக பாஜகவுக்கு வந்து ஒரு பலனைத்தானே கொடுக்கும் நம் கேள்வி என்னென்னா இப்போ இதே மாதிரி பார்த்திங்கன்னா பாஜக ஆதரவு உள்ள அந்த வலதுசாரி படைப்பாளிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இடதுசாரிகளும் இங்கே இருக்காங்க பாஜகவுடைய எதிர்ப்பு மனநிலையை கொண்ட பல பேர் இங்கே இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் வெற்றிமாறன் இருக்கார் அமீர் போன்ற இயக்குநர்கள்லாம் இருக்காங்க ஆனால் இவர்கள் அந்த திரைப்படத்தை வந்து ஒரு ஆயுதமாக எடுப்பதில்லை இவர்களே பார்த்திங்கன்னா இப்போ வெற்றிமாறனை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெயமோகன் என்கிற ஒரு வலதுசாரி எழுத்தாளருடைய கதை இவர் படமாக்கிட்டு இருக்காரு எவ்வளோ பெரிய முரண்பாடு பாருங்க நம்ம ஆயுதம் எது என்பதை எதிரிகள் தீர்மானிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திரைப்படத்தை ஆயுதமாக எடுத்தால் அதே ஆயுதத்தால் உங்களை அடிப்போம் அப்படின்னு இவர்கள் கிளம்பாமல் இவர்களும் அந்த வலதுசாரி மனப்பான்மை கொண்ட ஒரு எழுத்தாளருடைய கதையை வாங்கி நான் ஜெயமோகன் கதையை படமாக்குறேன்னு பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படிப்பட்டவர்கள் இருப்பதே வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயமாகவும் இருக்கு ஓகே இப்போ இப்போ மக்களோட அந்த மனப்போக்கை தீர்மானிக்கிறதுல திரைப்படங்களோட பங்கு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க இப்போ திராவிட இயக்க சினிமா வந்து தெரியும் அது அண்ணாவுக்கும் சரி கலைஞருக்கு எந்த என் எம்ஜிஆர் குறிப்பா அவ்வளோ பெரிய ஒரு ரீச்சை கொடுத்திருந்தது இப்போது ஹிட்லரோட படங்கள் எடுத்துக்கிட்டோம்னா கூட அந்த நாசி பிரச்சாரத்தை தொடர்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் சினிமா தான் வந்து கை கொடுத்தது அந்த வகையில் அதே சேம் ஃபார்முலாவை தான் இப்போ பாஜகவும் எடுத்து சரிம்மா பாஜக அதை தான் எடுத்துருக்காங்க என்னென்னா இப்போ பாஜக இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருப்பதால் இப்போ ஆதி புருஷாக இருக்கட்டும் இப்போ சேதுவாக இருக்கட்டும் இந்த மாதிரி படங்களெல்லாம் பல கோடி முதலீட்டில் எடுக்கிறாங்க இப்போ இவங்க ஆட்சி அதிகாரத்தில் இல்லை அப்படின்னா அப்படி ஒரு பட முயற்சியே சாத்தியமாகாது அப்படியே இருந்தாலும் இவ்வளோ பெரிய பெரிய ஸ்கேலில் வந்து அந்த படத்தை எடுக்க முடியாது பட் இவங்க பவரில் இருக்கிறதுனால அவர்களுடைய அதிகார மொத்தத்தையுமே வந்து இதுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க இப்போ எத்தனை கோடியாக இருந்தாலும் இது போன்ற படங்களை எடுப்பதற்கு ஆட்கள் தயாராக இருக்காங்க ஆட்கள் தயார்படுத்தப்படுறாங்க இப்போ முக்கியமாக அவங்களுக்கு ஜி நிறுவனம் பற்றி தெரியும் அவர் வந்து பாஜகவை சேர்ந்தவர் தான் ஸோ படங்கள் பார்த்தீங்கன்னா அதன் பின்னணியில் வந்து ஜி நிறுவனம் இருக்குது அப்படி நிச்சயமா எல்லாத்துக்கும் பின்னாலையும் பார்த்தீங்கன்னா இப்போ பாஜகவுடைய பேக்கிங் இருக்கிறதுனால அது எத்தனை கோடி வேணாலும் குட்டி நாங்கள் எடுப்பதற்கு தயாராக இருக்கோங்கிற மாதிரியான ஆட்கள் இருக்காங்க ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து தான் இப்போ இவர் காஷ்மீர் ஃபைல்ஸோட டைரக்டர் வந்து விவேக் அக்னிஹோத்ரி அவரை பிரதமர் மோடியும் கூட பாராட்டியிருந்தார் நிறைய இடங்கள்ல மாநிலங்களில்

கொள்கைகளை எடுத்துட்டு வருகிற படங்களுக்கு ஒருவேளை ஒரு வணிக வெற்றி கிடைச்சு ஒரு பெரிய லாபத்தை ஈட்ட தொடங்கிட்டு அது இன்னும் ஒரு பேராபத்தா மாறிடும் ஏன்னா சினிமா என்பதே உங்களுக்கு தெரியும் என்னதான் ஒரு கொள்கைக்காக ஒரு திரைப்படம் தயாரிக்கப்பட்டாலும் அது அடிப்படையில் வந்து ஒரு வணிகம்தான் கோடிகளை கொட்டி நீங்கள் திரும்ப எடுப்பது தான் அதில் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ அப்படிப்பட்ட படங்கள் இந்த நோக்கத்துக்காக எடுக்கப்படுகிற படங்கள் வந்து ஒருவேளை ஒரு பெரிய லாபத்தை கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த கருத்தில் உடன்பாடு இல்லாத அந்த கருத்தில் தீவிரம் காட்டாதவர்கள் கூட அந்த மாதிரியான படங்களை எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க ஒரு நேரம் செட் ஆகிடுச்சுன்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஜானர்ல ஒரு படம் ஹிட் ஆச்சு அப்படின்னா எல்லாருமே அதை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த ஆபத்தும் இருக்கு ஆனால் என்னன்னா பார்வையாளர்கள் வந்து இந்த அரசியலை புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த படம் இந்த நோக்கத்துக்காக எடுக்கப்படுது அதனால இந்த படத்தை நம்ம கூடாது அப்படிங்கிற வந்து மனநிலை வந்து பார்வையாளனுக்கு வரணும் ஸோ அதற்கு வந்து அவனுக்கு வந்து இந்த அரசியல் புரிதல் இருக்கணும் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பார்த்திங்கன்னா அந்த பார்வையாளனுக்கு அந்த லெவலுக்கு இன்னும் வரவே இல்லை இன்னமும் பார்த்திங்கன்னா அந்த நடிகன்களுக்கு வந்து போஸ்டர் ஒட்டிக்கிட்டு கொடி பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க நீங்கள் சமூக வலைத்தளத்தில் பார்த்தா ஒரு மிகப்பெரிய இஷ்யூ இந்த நாட்டில் நடந்திருக்கும் இப்போ ஒரு கள்ளக்குறிச்சி சம்பவம் மாதிரி ஒரு விஷயம் நடந்து அது சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் விவாதிக்கப்படும் போது இவன் உடனே போய் வலிமை அப்டேட்டுன்னு போடுவான் உடனே துணிவுன்னு போடுவான் உடனே பீஸ்டுன்னு போடுவான் இங்கே பாத்தீங்கன்னா அந்த இதுவே மாறி போய் இது வேற மாதிரி அப்படி போயிட்டே இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு தான் அந்த ரசிகா இருக்கான் ஸோ இவர்களெல்லாம் மாறணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ நிறைய பேர் கொண்டாடுன்னு இந்த சீதாராமம் படத்துல எல்லாரும் அரசியலோட பார்த்தாங்களா அப்படிங்கிறப்ப ஒரு கேள்வி எழுது இப்போ அதுவுமே ஒரு இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரமா இருந்தது அந்த படத்துல அப்படின்னு சில விமர்சனங்கள் வைக்கப்படுது நிச்சயமா சீதாராம் படத்தையே பார்த்தீங்கன்னா நீங்க மேலோட்டமா பார்த்தீங்கன்னா அது ஒரு காதல் கதை போல உங்களுக்கு தோன்றும் ஆனால் அதுக்குள்ளாரையும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த இஸ்லாமிய வெறுப்புங்கிறது பார்த்திங்கன்னா அப்படி அண்டர் கரண்ட்டாக போயிட்டே இருக்கும் ஆனால் சாதாரண ஒரு பார்வையாளன் அந்த வெறுமனே ஒரு துல்கருடைய நடிப்பு அந்த காதல் அப்படின்னு கடந்து போனாலும் கொஞ்சம் அறிவுபூர்வமாக பார்க்குறவனுக்கு வந்து நிச்சயமாக இந்த இந்த இவர்கள் என்ன நோக்கத்தில் எடுத்தார்களோ அது வந்து அவனுக்கு நிச்சயமாக ஒரு பொறி தட்டியிருக்கும் அடடா இவர்கள் இப்படிப்பட்டவங்களா அப்படின்னு நிச்சயமாக அவனுக்கு தோணி இருக்கும் அப்படி தோண ஆரம்பிச்சிச்சின்னா அது ஒரு மிகப்பெரிய ஆபத்து தானே ஸோ தான் இந்த படங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு எல்லாருமே ஒரு ஒரு மூணு மணி நேரம் இருக்குன்னா எல்லாத்தையும் மறந்து ஒரு தியேட்டரில் அந்த மூணு மணி நேரம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு விரும்ப மாட்டாங்களா அப்படி பார்க்க முடியாதா இல்லை சினிமா என்பது பார்த்தீங்கன்னா வெறும் கேளிக்கை மட்டுமே கிடையாது அதே நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் போதனை மட்டுமே கிடையாது அது ரெண்டையுமே நம்ம கருத்தில் எடுத்துக்கணும் ஆனால் என்னென்னா சமூக பிரச்சனைகள் இருக்கு எத்தனையோ வாழ்வியல் விஷயங்கள்லாம் நம்ம சினிமாவில் சொல்ல இருக்குது பல படங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கு நீங்கள் அந்த மாதிரி படங்களை எடுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் இப்படி ஒரு பிளவை ஏற்படுத்தணும் இந்த குறிப்பிட்ட மதத்தினர் மீது வந்து ஒரு வெறுப்பை பரப்பணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு படங்கள் எடுக்கப்படுறதுங்கிறது மிக மிக ஆபத்தான விஷயம் தானே அது தான் இதை செய்கிறாங்க அதைத்தான் நாம் அம்பலப்படுத்தணும் அப்படிங்கிறேன் ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் இந்த நோக்கத்துக்காக எடுக்கப்பட்டதுன்னு தெரியாமே அவன் உள்ளே வருவான் அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு கேளிக்கையாக நினச்சி ஒரு பொழுதுபோக்கு படமாக நினச்சி அவன் உள்ளே வருவான் பட் அவன் மண்டைய கழுவி என்ன இஸ்லாமிய வெறுப்பை வந்து அவன் த மண்டையில் கொட்டி நீங்கள் தியேட்டர்லேருந்து வெளியில் அனுப்புறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயந்தானே அதை என்னென்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தின் மீது வெறுப்பை இவங்க வந்து ஏற்படுத்துகிறாங்கங்கிறத தாண்டி இந்த நாட்டின் ஒற்றுமைக்கு வேட்டு வைக்கிறாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அதனால தான் இந்த மாதிரி படங்களை வந்து நாம் அம்பலப்படுத்தணும் பாய்காட் கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து அதிகரிக்கிறத பார்க்க முடியுது எந்த படம் எடுத்தாலும் அது பாய்காட் அப்படின்னு வருது அது எதுனால் சார் இல்லை பாய்காட்னு பல படங்கள் இப்போ இந்த கங்கனா ராணுவத்தெலாம் இந்த மாதிரியான படங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க பட் அந்த ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகுறதுனால ஒரு படத்தை வந்து மக்கள் வந்து நிராகரிச்சாங்க அப்படின்னு நிச்சயமாக சொல்லவே முடியாது உங்களுக்கு தெரியும் ஒரு படம் வெற்றி அடைவதற்கும் தோல்வி அடைவதற்கும் பல காரணங்கள் இருக்கும் ஸோ இப்போ ஒரு படம் வருது அது ரிலீஸான நேரம் சரியில்லாமல் இருக்கலாம் அல்லது சரியான தியேட்டர் கிடைக்காம இருக்கலாம் அல்லது அந்த கண்டென்ட்டு சரியில்லாமல் இருக்கலாம் அதனால் தோல்வி அடையலாம் அதை விட்டுட்டு இவங்கெல்லாம் ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்ட் பண்ணதுனால ஒரு படம் தோல்வி அடைஞ்சிதுங்கிறது ஒரு முட்டாள்தனா எதுவுமே கிடையாது ஒரு வேளை என்ன கட்டினா இப்போ கங்கனா ராணுவத்து ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கும் போது அவங்களுடைய தீவிர ரசிகன ஒன்று அடடா நம்ம அபிமான நடிகை சொல்லிட்டாங்க நம்ம பார்க்காம இருக்கலாம் நினைக்கலாமே தவிர பொதுமக்கள் அந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்க மாட்டாங்க அதுக்கு அப்புறம் இந்த ட்விட்டர் மாதிரியான சமூக வலைத்தளங்களில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது வந்து ஒரு ரொம்ப குறைவான மக்கள் தான் ஆனால் பெருவாரியான மக்கள் வந்து அதுக்கு வெளியில் தான் இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு படத்தை ஓட வைப்பதும் தோல்வியடை வைப்பதும் அந்த மக்கள் தான் சமூக வலைத்தளங்களுக்கு வெளியில் இருக்கிற சாமானிய மக்கள் தான் அதனால் நிச்சயமாக இது வந்து அதற்கு காரணம் இல்லை இப்போ நம்ம அரிப்பை தீர்த்துக்கலாங்கிற மாதிரி அதை போட்டு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் நான் பாய்காட்டு இந்த படம்னு போட்டேன் அந்த படம் ஓடலை அப்படின்னு நம்ம வேணால் சொல்லிக்கலாம் பாலிவுட்டில் அடுத்தடுத்து வெளியேற எல்லா படங்களும் தொடர்ச்சியான ஒரு தோல்வியவே சந்திச்சிட்டு வரதோ சமீபம் இல்லை அதுக்கு காரணம் என்னென்னா அங்கே உள்ள அந்த கண்டென்ட்டு எப்போயுமே பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் பல நல்ல படங்கள் வந்திருக்கு ஏன்னா நிச்சயமாக பார்த்திங்கன்னா அதனுடைய கண்டெண்ட்டு தான் ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் இப்போ என்னான்னு கேட்டால் அந்த பேன் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால பார்த்திங்கன்னா அது வந்து எல்லா மாநில ஆடியன்ஸையும் வந்து திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு முக்கியமான டாஸ்க்கு அப்போ பார்த்திங்கன்னா இது இவங்களுக்கு பிடிக்குமா அவங்களுக்கு பிடிக்குமா இல்லை இவங்களுக்கு பிடிக்காதா அப்படிங்கிற அந்த குழப்பத்திலேயே இவங்க என்னென்னா அந்த ஸ்கிரிப்டை வந்து கோட்டை விட்டுறாங்க ஸோ அதுதான் தோல்விக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன் இப்போ முதல்ல பேசின மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ சினிமாவே இப்போ ரைட் லெஃப்ட் அப்படின்னு ரெண்டா பிரிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் கங்கநாரணாவது நீங்கள் குறிப்பிட்டீங்க அஜய் தேவ்கன் இன்னொரு பக்கம் இப்போ நீங்க சொன்ன மாதிரி வெற்றிமாறன் அமீர் அப்படிலாம் ஒரு ரெண்டா பிரிஞ்சிருக்கா சார் ரெண்டா பிரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியான இந்த இந்துத்துவ சினிமாக்கள்லாம் வந்தாலும் அந்த கொள்கை மீது ஒரு தீவிர பற்று கொண்டவர்கள் அந்த மாதிரி படம் எடுக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ அந்த பற்று கொண்ட அந்த தீவிரத்தன்மை கொண்டவர்கள் பணம் கொடுக்கறதுனால எடுக்கிறாங்க இவங்க ஒரு ஆமாம் ஆனால் இடதுசாரிகள் அப்படி கிடையாது இப்போ தமிழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெற்றிமாறன் கருபள்ளனியப்பன் ராம் அமீர்னு ஒரு பெரிய குரூப்பே இருக்குது நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா வலதுசாரி இயக்குநர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளால் ஒரு ரெண்டு பேரை கூட சொல்ல முடியாது இப்போ மணிரத்னம்னு சொன்னால் கூட மணிரத்னம் தொடர்ந்து வந்து அந்த மாதிரி தன்னை அடையாளம் காட்டிக்கவே இல்லை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சொருப்பம் தான் ஒருவேளை பாலிவுட்டில் வேணால் வலதுசாரிகள்னு ஒரு நிறைய பேர் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது பட் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப சொற்பம்தான் இந்த பணத்துக்காக இப்படிப்பட்ட படங்களை எடுப்பவர்கள் வேணால் இங்கே அதிகம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போது நார்மலாகவே நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்க்கலாமே இடதுசாரிகளை விட வலதுசாரிகள்ங்கிறவங்க ரொம்ப ரொம்ப மைனாரிட்டியாக தான் இருக்காங்க அது ஏறக்குறைய திரையிலோகக்கும் பொருந்தும் அந்த இந்துத்துவ போக்கு அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் குறைவாக இருக்குது குறைவாக இருக்குது ஆனால் மெல்ல வளர்ந்துக்கிட்டு இருக்குது ஸோ அது வந்து நம்ம நிச்சயமாக கவனத்தில் எடுத்துக்கணும் நம்ம பின்னால் யாருமே இல்லை அப்படின்லாம் நம்ம நினச்சிட முடியாது இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ சமீபான நான் ஒரு கேள்விப்பட்ட ஒரு தகவலை கூட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த இந்துத்துவாதிகள் இங்கே இருக்கிற அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை தங்கள் பக்கம் திருப்புவதற்கான ஒரு முயற்சியில் இருக்காங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த சமூகம் சார்ந்து படம் எடுக்கிற இயக்குநர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய முதலீட்டு ஆசையை காட்டி அவங்கள வந்து தங்கள் பக்கம் இவங்க இழுக்கிறாங்க அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ உதாரணம் என்னென்னா இப்போ அடுத்த வாரம் வந்து மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு எதுக்குன்னா தேவர் ஜெயந்திக்கு இந்த தேவர் ஜெயந்தி என்னமோ ஐம்பது வருஷத்துக்கு ஒருத்தர் நடக்கிற மாதிரி இப்போ தான் அவர் கிளம்பி வர்றாரு எட்டு வருஷமாக இவர் தான் ஆட்சியில் இருந்தார் ஒவ்வொரு வருஷமுமே தேவர் ஜெயந்தி நடந்தது அப்போயெல்லாம் அவருக்கு வரணும்னு தோணலை ஆனால் இப்போ தேர்தல் வரப்போகிறதுனால இந்த முக்குளத்தவர் சமூகத்தை தங்கள் பக்கம் திருப்புவதற்காக மோடி இங்கே வரப்போகிறாரு அது வந்து ஒரு அரசியல் நாடகம்ங்கிறது நமக்கெல்லாம் தெரியுது ஏறக்குறைய அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த ஒடுக்கப்பட்ட மக்களையும் நம்ம பக்கம் திருப்பணும் அப்படிங்கிற வேலை சினிமாவில் தொடங்கிடுச்சு அதை வேணால் இந்த நேரத்தில் நம்ம சொல்லலாம் ஓகே தமிழ் மட்டும் இல்லாமல் இப்போது மலையாளம் தெலுங்கு கன்னடம் போன்ற மொழிகள்லையும் தமிழில் வந்து இது தெரிய இருக்குங்கிறது நமக்கு வந்து ரொம்ப உறுதிப்பட தெரியும் மற்ற மாநிலங்களில் என்னங்கிறது நமக்கு நிச்சயமாக தெரியாது ஏன்னா இங்கே செஞ்சவங்க இதே உத்தியை வந்து மற்ற இடங்கள்லையும் இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் தெலுங்கு படங்கள் மோஸ்டா வந்து பான் இந்தியன் படங்களா தான் பார்க்கப்படுது ஆமா நிச்சயமா அங்கேயும் வந்து இதே வேலையை அவங்க வந்து தொடங்கியிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே நிகழ்ச்சியில் வந்து பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி நன்றி